உத்திராட இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி வாய்ப்புகள் வாயில் கதவை தேடி வருதுங்க. கதவு தட்டுது, அதிர்ஷ்ட தேவதை பயன்படுத்திக்கணும்னு சொல்றேன். நீங்க வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உருவாக்குவாங்க, பயிர் வளர்ப்பாங்க, களையெல்லாம் எடுத்து மருந்தடிச்சு உரம் போட்டு பயிர் வளர்ப்பாங்க, அறுவடை நேரத்தில் தூங்கிட்டு இருப்பாங்க. இப்படித்தாங்க வாழ்க்கையை நிறைய பேர் இழந்துக்கிறாங்க. அப்புறம் தனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு சொல்லிக்குவாங்க. ஆனா இது அறுவடை காலம்னு நான் உங்களை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், பயன்படுத்திக்கங்க. இன்னைக்கு சந்திரனும் திரிகோணத்தில் போயிருக்கான், நல்ல சந்தர்ப்பங்கள் நல்ல வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய தருணம். எந்த விஷயம், ஆனா இன்னொரு விஷயம் சொல்றேன், தகுதி நமக்கு தகுதியற்ற விஷயத்தை நம்ம வந்து நாம போய் தேடி போகக்கூடாது. இப்போ ஜோசியர் இவ்வளவு அருமையான நாள்னு சொல்லிட்டார், அப்போ ஒரு 1000 கோடி சொத்தோட ஒரு பொண்ணு இருக்கு, நம்ம வந்து சாதாரணமா இருக்கோம், அந்த பொண்ணை போய் இன்னைக்கு கேட்டுடலாமா அப்படின்னா கேட்கலாம். அதையும் ஆராய்ச்சி தானே நமக்கு உரியது, நமக்கு தகுந்தது. ஒரு 2 லட்சம் ரூபா வச்சுட்டு நீங்க ரோல்ஸ் ராய்ஸ் புக் பண்ண போனீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனிக்காரன் உள்ளே விட மாட்டான். அது மாதிரி தான் நம்ம நமக்கு தகுந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கலாம், அல்லது ஒரு 4 லட்சம் ரூபா வண்டிக்கு 2 லட்சம் ரூபா கட்டிட்டு 2 லட்சம் ரூபா ஃபைனான்ஸ் போட்டுக்கலாம். அதுதாங்க உரியது, அந்த அந்த உரிய அளவு நம்ம போகணும். ஒரு இடம் வாங்குறீங்கன்னா 50,000 ரூபா சென்ட் விற்கிற இடத்துல போய் 4 சென்ட் வாங்கலாம், அவ்வளவுதான். 2 கோடி வச்சிருக்கிற இடத்துல 20 கோடி வச்சிருக்கிறவங்க 200 கோடி வச்சிருக்கிறவங்களுடைய நிலையோட நம்ம போகக்கூடாது. ஆக நான் சோதிடம் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு உரியது உங்களுக்கு தகுந்தது உங்களுக்கு கிடைக்கும்னு எடுத்துக்கொண்டது அப்படிதான் சொல்றேன். நீங்க எல்கேஜி குழந்தைக்கு நீங்க படிக்கிறதெல்லாம் புரியும்னா உடனே பிஹெச்டி பாடத்தை உடனே இன்னைக்கு சொல்லி கொடுத்தா புரியுமா சார்னு கேட்டா அது வந்து நடைமுறைக்கு ஒவ்வாத செயல். ஆக உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு நான் சொன்னது புரியும், நீங்க காரியத்தை இன்னைக்கு வெற்றியடை செய்வீங்க, அம்மனை கும்பிடுங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெளியூர்ல இருக்கிற தொழில் அதிக லாபம் கொடுக்கும், ஏன் நம்ம முன்கூட்டியே போய் இதை செஞ்சிருக்கூடாதுன்னு நினைப்பீங்க, நவகிரகங்களை கும்பிடுங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கேற்ப உங்களுக்கு நன்மைகள் விளையக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு. நீங்க முருக கடவுளை நெய்தீவம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்க. செவ்வரளை கொடுத்து அர்ச்சனை வைக்கிறது விடுபு, செவ்வரளை கொடுத்து அர்ச்சனை வைக்கிறது ரொம்ப சிறப்புங்க.